நெடிய பயணம் வாக்கிங் ஃபார் ஜஸ்டிஸ் நீண்ட நெடிய நெடும் பயணத்தின் இன்று அஞ்சாவது நாள். நீண்ட விடுதலை போராட்டம் தன் இன்னுயிரை ஆகுதியாக்கிய எமது மாவீரர்களுக்கும் இலங்கை இந்திய இராணுவத்தினால் அப்பாவித்தனமாக கொல்லப்பட்ட எமது மக்களுக்குமாகவும் ஒரு நிமிடம் அரவணக்கம் செலுத்த. நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பாராளுமன்ற உறுப்பினராகிய ஆனந்தன் ஐயா ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். காலை வணக்கம். ஐந்தாவது நாளாவது நடைப்பயணம் இங்கு ஆரம்பிக்கிறது. அதாவது இவரை நடக்கிறவர்களுக்காக என்னுடைய முதலாவது கண் வாழ்த்துக்களும் நாடாளுமன்றத்தின் உறுப்பினர்களுக்காகவும் முதலாவது கண் அதாவது நன்றிகளும். அதாவது வந்து நாங்கள் அட்ஜஸ்மெண்ட் ஸ்டேட் என்னென்னு சொன்னால் ஒரு ஒரு சின்ன விஷயத்தை செய்கிறதென்றாலே ஒரு குடும்பத்தில் நடத்துகின்றாலே எங்களால் முடியாது. ஆகவே ஒரு நடைப்பயணம் என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதோட பிரண்டல்லிருந்து ஓட்டோவா செல்வது என்பது கிட்டத்தட்ட ஓல்மோஸ்ட் 450 கிலோமீட்டர் தூரம். அதை இன்று ஐந்தாவது நாளாக நடக்கின்றார்கள். ஆகவே அதன் நோக்கத்துக்காக நானும் என்னுடைய பங்களிப்பை கொடுப்பதற்காக இங்கே வந்து பங்களிக்கின்றேன். இன்றைக்கு எந்த நாளாகவும் அதே நேரத்தில் நாங்கள் ஒரு சிறு குடும்பத்தை நடத்துவதென்றாலே எங்களால் ஒற்றுமையாக நடத்த முடியாதிருக்கிறது. ஒரு விடுதலை போராட்டத்தை நடத்தினால் ஒரு சாதாரண விஷயம் இல்லை, ஒரு பெரிய விஷயம். ஆகவே அந்த விடுதலை விளப்பிழப்பான அவர்களை கூடி நிறைய பேர் சொல்வார்கள் அவரால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி. ஆனால் நாங்கள் ஒரு சிறு குடும்பத்தையே நடத்த முடியாத ஆட்கள். அப்படி குற்றம் சொல்லதை விட இவனை கிட்ட சொன்னால் டோன்ட் ஆஸ் வாட் யூ டிட் ஃபார் கண்ட்ரி. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஆஸ்க் க்வெஸ்சன் இஸ் வெரி ஈஸி. ஆகவே யூ ஹேட் டு டூ வாட் யூ கேன் டூ ஃபார் கண்ட்ரி அண்ட் ஃபார் த ஃபேமிலி ஓர் யுவர் கம்யூனிட்டி ஓர் யுவர் மதர் லேண்ட் ஓர் யுவர் மதர் எவ்ரி. எனிவே தேங்க் யூ வெரி மச் ஃபார் மை டைம் ஃபார் யூ சார். I wish you all the best for this journey. Thank you and God bless. அடுத்ததாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாடு கடந்த தமிழ் வார்த்தைகள். வணக்கம். எல்லோருக்கும் நாங்கள் இந்த ஐந்தாவது நாளான நடைபயணத்தை இப்பொழுது ஆரம்பிக்கப் போகின்றோம். மிகவும் சந்தோஷமான இந்த நடைபயணத்தில் எல்லா மக்களும் ஒன்றிணையுங்கள், எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். நாங்கள் தொடர்ந்து சேர்ந்து பயணிப்போம். அடுத்ததாக விஜிதரன் ஒரு சில நாடு கடந்த தமிழக அரசாங்கத்தின் தாயக தொடர்பு அமைச்சர் திரு விஜிதரன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக இங்கு வருகை தந்திருக்கும் ஊடகவியலாளரான துறை ஊடகம் மதிப்புக்குரிய அவர்களுக்கும் தமிழன் அவர்களுக்கும் ஃபேஸ்புக் மீடியா திரு சென்புலோவிய கிருஷ்ணலிங்கம் ஐயா அவர்களுக்கும் முதற்கண் வணக்கம். மற்றும் இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களும் இன்று எங்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்காக நீதி வேண்டி பிராம்டன் மாநகரத்திலிருந்து ஒட்டோவா நோக்கி எங்கள் நடைபயணம் ஐந்தாவது நாளாக இன்று நாங்கள் ஆரம்பிக்கிறோம். எங்களோடு வந்து இணைந்து 1 கிலோமீட்டரோ 2 கிலோமீட்டரோ நீங்கள் நடக்கிறதான் எங்களை மேலும் மேலும் ஊக்கப்படுத்தும். இன்று இங்கே நடக்கிறவரில் மகாஜனத்துக்கு காலில் மேலே வீக்கம் அப்படி இருந்தும் அவர் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். இவளையெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க பார்த்துருப்பீங்களன்னு நினைக்கிறேன். உங்களை நீங்கள் வலுப்படுத்தணும். நாங்கள் அங்கே வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளில் தேடி இந்த கால்கள் சோறாமல் இன்னும் தாயத்தில் போராடி கொடுக்கிற இந்த அம்மாமாருக்கும் அந்த உறவுகளுக்கும் இந்த பாதங்கள் தான் எங்களுக்கு முன்னால் தெரியுது. அதால் எங்களோட பாதங்கள் வழியாக இருந்தாலும் எங்களுடைய அந்த பாதங்களை நோக்கி எங்களால் பயணிக்க முடியுது, உரமாக பயணிக்க முடியுது என்று கூறி எல்லோரும் வந்து எங்களோட அப்பப்போ இணைந்து எங்களை உற்சாகப்படுத்துமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்வோங்க. இதுவரைக்கும் நாங்கள் 140 கிலோமீட்டர்
வரை நடந்திருக்கின்றோம். இன்றும் நாங்கள் அடுத்த 35வது கிலோமீட்டர் நடப்போம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் 30லிருந்து 35 கிலோமீட்டர் தான் எங்களுடைய இலக்கு. அதன் பிறகு அடுத்த நாள் நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடர்வதால் எங்களுடைய வலிமையான இதை என்பதை நான் உங்களுக்கு இதில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக அருள் சகோதரர் திரு தேவி தாமஸ் ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். வணக்கம். இப்பொழுது நாங்கள் 140 கிலோமீட்டரை நிறைவு செய்து நேற்றைய தினம் நிறுத்தியிருந்தோம். இன்று நாங்கள் 140 கிலோமீட்டரிலிருந்து ஆரம்பமாகின்றோம். இன்னும 280 கிலோமீட்டர்கள், அதாவது 1/2 நாம் தொடர்ந்து நடந்து செல்ல இருக்கின்றோம். இந்த ஒரு மடங்கு நடந்து செல்லுகின்ற பொழுது நீங்கள் எல்லோருமே கடந்த 4 நாட்களாக பலர் நீங்கள் இந்த செய்திகளை ஊடகங்கள் ஊடாக பார்த்து வருகை தந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீர்கள். இந்த ஆதரவுக்காக உங்கள் எல்லோருக்கும் நன்றி. மேலும் உங்களிடமிருந்து ஒரு வேண்டுகோள், நீங்கள் உங்களுடைய இல்லங்களில் இருந்து கொண்டே வர முடியாவிட்டால் உங்களுடைய தொகுதியில் இருக்கின்ற உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் இந்த முக்கியமான சரித்திர வரலாற்றை சற்று கூறி நாங்கள் வருகின்ற 14 தேதி பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்படுகின்ற மகஜரை உங்களுடைய தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர்களும் தெரிந்து கொண்டார்கள் என்று இணைந்து நம்முடைய நாட்டு மகனாகிய கரி ஆனந்த சங்கரியோடு கூடி அவர்கள் பாராளுமன்றத்திலே கொண்டு வரப்போகின்ற சிபாரிசை நிறைவேற்றுவதற்கும் அதைத் தொடர்ந்து சர்வதேச அரங்கிலே இதை பற்றி பேசுவதற்கும் ஆராய்வதற்கும் உறுதுணையாக இருக்கும்படி உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் இல்லங்களில் இருக்கின்ற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் தட்டி கேட்கின்றேன். தயவு செய்து தொலைபேசியிலேயோ அல்லது நீங்கள் நேரடியாகவோ உங்களுடைய தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர்களோடு தொடர்பு கொண்டு எங்களுடைய இந்த வரலாற்று மிக்க சம்பவத்தை நீங்கள் நினைவு கூறுவதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் உறுதுணையோடு ஒத்துழைக்க வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம். ஆகவே அன்புக்குரியவர்களே, சிறிய வேண்டுகோளாக நான் விடாவிட்டாலும் இது சிறிய வேண்டுகோள், எங்களுடைய காலடிகளை எங்களுடைய பாதங்களை நாங்கள் 450 கிலோமீட்டர்களுக்கு பதித்து இந்த பூமியிலே கனேடியர்கள் என்ற பெயரோடு பதித்து நாங்கள் இவற்றை செய்யும் பொழுது வரலாற்று மிக்க சம்பவமாக அமையும் என்பதை கூறி நீங்களும் துணை நிற்க வேண்டி முடிக்கின்றேன். நன்றி. நான் ஒரு முக்கியமான வேண்டுகோளை கனடா வாழ் தோல் மக்களுக்கும் ஸ்பெஷலி ஒன்றாரியோ மொன்றியால் வாழ் தோல் மக்களுக்கும் வேண்ட விரும்புகிறேன். அதாவது இந்த ஓட்டவா பயணம் இன்று 5வது நாளாக நடக்கின்றது. அந்த பயணம் ஓட்டவாவில் நிறைவும் பொழுது நாங்கள் உங்களுக்கு அறிவிப்போம். உங்களால் எந்த வரைக்கும் பெருந்திரளான மக்கள் அங்கு வந்து இவர்களுக்கு உறுதுணையாக வந்து அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி, அதாவது எஸ்டூடன் இந்த மகளிர் பதினாலாம் தேதி எல்லோரும் உங்களால் எந்த வரைக்கும் இப்போவே திட்டம் போட்டு எல்லோரும் உங்களால் எந்த வரைக்கும் அங்கு ஓட்டு வாக்கு வாருங்கள், பெருந்திரளான மக்கள் வாருங்கள். உங்களுடைய வருகைதான் எங்களுடைய தமிழ் மக்களின் இறந்த மக்களுக்கும் அங்கு அழிந்த சொத்துக்களுக்கும் ஒவ்வொரு உயிர்களுக்கும் போராளிகளுக்கும் மாவீர்களுக்கும் அஞ்சலி செலுத்துவதாக இருக்கும். அது மட்டுமில்லை, எங்களுடைய அடையாளம் என்பது தமிழீழம். தமிழம் மலர் விடும் என்றால் நாங்கள் எல்லோரும் ஒவ்வொரு உங்களால் இந்த வரைக்கும் ஒற்றடைக்க வேணும். ஆனால் நீங்கள் வர முடியாவிட்டால் உங்களை வரக்கூடியவர்களை முயற்சித்து அனுப்புங்கள் தயவு செய்து. ஆகவே இதனுடைய பணிவான வேண்டுகோள், நீங்கள் எல்லோரும் அந்த 14 திங்கட்கிழமை ஒன்றாவது பாராளுமன்றத்துக்கு முன்னால் வரக்கூடிய ஒட்டாவா பாராளுமன்றத்துக்கு முன்னால் எல்லோரும் வாருங்கள், திரண்டு வாருங்கள். இது எங்களுடைய ஒரு சரித்திர பயணம். நன்றி, வணக்கம்.